விஸ்காம் படிக்கிற 4 ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்ட்காக கொல்லிமலைக்கு போயிட்டு அங்கே அவங்க பார்த்த அமானுஷ்யங்கள், அங்கே அவங்க அனுபவித்த அமானுஷ்யங்கள், அதில் ஒரு ட்விஸ்ட் வேறு இருக்குது. இது எல்லாத்தையுமே தான் இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா, ஐ மீன் நியூ வியூவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு 16 ஸ்டோரி போட்டிருக்கிறேன். ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் இருக்குது டெவில்ஸ் கிச்சன்னு, நீங்கள் எல்லா ஸ்டோரியுமே பாருங்கள். பார்க்கும்போது கூட யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கூட பாருங்கள், தனியாக பார்க்காதீங்க. வாங்க இன்றைக்கி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சென்னையை சேர்ந்த பிரபல கல்லூரியில் விஸ்காம் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வருது. விஸ்காம் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே, நானுமே ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட் தான், எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். என்னென்னா, காலேஜ் கல்ச்சுரல்ஸ் அப்போது அவங்களுக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் வரும், எல்லாருமே ஒரு ஷார்ட் ஃபிலிமோ ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுத்துகிட்டு வாங்க, அதுக்கு வந்து அவங்களுக்கு மார்க்ஸ்லாம் வந்து ஆட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்காக ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து எடுக்கணும், நீங்கள் எல்லாருமே ஒரு 4 பேர் டீமாக இருக்கணும் காலேஜ் நிர்வாகம் வந்து சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் அந்த கல்லூரியில் படிச்சுட்டு வந்த 4 பேர், 2 பேர் வந்து காலேஜ் ஹாஸ்டலில் இருக்கிறாங்க, 2 பொண்ணுங்க 2 பசங்க, இவங்க 4 பேர் தான் நம்ம கதையோட ஹீரோ ஹீரோ. அந்த 4 பேரில் ஒருத்தர் தான் இந்த ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தாரு, அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் வந்து பண்ணணும், நீங்கள் எல்லாருமே வந்து ஹாரர் த்ரில்லர் இந்த மாதிரி ஜேர்னரில் தான் எடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க வந்து த்ரில்லர் தான் பண்ணணும்னு சொல்லி இவங்களுக்கு ரொம்ப ஆசை. அந்த லைக் சிபிஐ, அந்த ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு ரவுடியோட கதை, அந்த மாதிரியான ஒரு கதையில் தான் இவங்க 4 பேருக்குமே ஈடுபாடு இருந்திருக்கு. ஏன்னா இவங்க 4 பேருமே ஆல்ரெடி ஒரு டீமாக தான் சுற்றி இருக்கிறாங்க. எல்லா விஸ்காம் டிபார்ட்மெண்ட்லேயுமே ஒரு 4 பேர் கேங்காக சுற்றுவாங்க. அவங்களுக்குள்ளேயே தான் சினிமாட்டோகிராஃபர், அவங்களுக்குள்ளேயே ஆக்டர் இருப்பாங்க, அவங்களுக்குள்ளேயே எல்லாமே டைரக்ஷன் வந்து எல்லாமே பண்ணிப்பாங்க. அந்த மாதிரியான 4 பேர் தான் இவங்க. ஸோ இவங்களுக்கு வேண்டா வெறுப்பாக தான் இந்த ப்ராஜெக்ட் வருது. என்னென்னா, இவங்க த்ரில்லர் கேட்குறாங்க, பட் இவங்களுக்கு ஹாரர் தான் வருது. மொத்தம் 4 டீம் இருக்கிறாங்க, 2 டீமில் வந்துட்டு ஹாரர், 2 டீம் வந்து த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. வேறு வழியே கிடையாது, 2 டீம் வந்து ஆல்ரெடி த்ரில்லர் கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்களும் இன்னொரு டீமுக்கும் வந்து ஹாரர் தான் கொடுத்தாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து என்னென்னா, கொஞ்சம் வித்தியாசமாக இதுவரைக்கும் தமிழ் சினிமா பார்த்துடாத அந்த மாதிரியான ஒரு கதையை நம்ம இங்கே கொடுத்தோம் அப்படின்னா, இவங்க 4 பேரும் இந்த ப்ராஜெக்ட் மூலயமா தான் இவங்களோட டேலண்ட்டை நிரூபிச்சே ஆக முடியுங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அப்படி ரியலாக லைவாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா, ஐ மீன் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஏற்ற ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க 4 பேருக்குள்ளே மண்டையை போட்டு பிச்சுக்கிறாங்க. கொல்லிமலை, நம்ம எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் கொல்லிமலைங்கிறது ஒரு ஹில் ஸ்டேஷன், அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கலாம், இல்லை சிவன் கோயிலுக்கு போகிறோம், 8K அம்மன் கோயிலுக்கு போகிறோம், அந்த மாதிரி தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த நூற்றாண்டுலையும் குகைகளில் வாழும் சித்தர்கள், மர்மமான அமானுஷ்யங்கள் நிறைந்த ஒரு இடமும் கொல்லிமலை தான். இப்போவும் கொல்லிமலையில் 8:30 மணிக்கு மேலே அங்கே வசிக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கிற உள்ளூர்வாசிகள் இப்போவும் 8:00 மணிக்கு மேலே வெளியே வர்றதே இல்லை. 99% மக்கள் அந்த ஊர்லேருந்து வெளியூருக்கு வேலைக்கு போகிறவங்க 8:00 மணிக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, டூரிஸ்டர் வராங்க இல்லையா, டூருக்கு வரவங்க எல்லாருமே 8:00 மணிக்கு மேலே அதிகப்படியான மக்கள் ஏற மாட்டாங்க. மேபி 1-2 பேர் ஏறினாலுமே 8K அம்மன் கோயிலுக்கும், சிவன் கோயில் இருக்கு இல்லையா அரப்புலீஸ்வரர் கோயில், இந்த 2 பக்கமே வந்து யாருமே போக மாட்டாங்க. அதையும் மீறி போகிறவங்களாம் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு அமானுஷ்யமான இடத்துக்கு, மனுஷமான இடம்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அங்கே மக்கள் வாழ்கிறாங்க, அவங்க சில விஷயங்களை வந்து கடைபிடிக்கிறாங்க, அது தெய்வஸ்தலமும் கூட, சித்தர்கள் வாழ்கிற ஒரு புண்ணிய பூமின்னு சொல்லலாம். பட் அங்கே இருக்கிற அமானுஷ்யத்தை பற்றி தான் நான் இன்னைக்கு பேச போகிறனால அந்த பிளேஸை நான் அமானுஷ்யமான இடம்னு சொல்லுவேன். ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். சுரேஷ், விக்கி, பிரியா, இந்து, இவங்க 4 பேர் தான் சென்னையிலேருந்து இப்போ கொல்லிமலைக்கு கிளம்ப போகிறாங்க. நாளைக்கு நைட்டு அவங்க கிளம்புனாங்கன்னா, அடுத்த நாள் காலையில் விடிய காலையில் ஒரு 5:30-6 மணிக்குள்ளே மலைக்கு மேலே ஏறணும்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்ப போகிறாங்க. இதில் சுரேஷுங்கிறவர் சென்னையை சேர்ந்தவர் தான். இதில் விக்கிங்கிற பையன் தான் கொல்லிமலைக்கு இவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு போகிற பையன். கொல்லிமலைக்கு அடிவாரத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த பையன் தான் விக்கி.
இவங்க நாலு பேரும் அடுத்த நாள் நைட்டு கிளம்புறதுக்காக பேசி வச்சுட்டு எல்லாருமே அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. விக்கி வந்து இப்போது காலேஜ் ஹாஸ்டலில் இருக்கிறாரு. அதே மாதிரி பிரியா, இந்து, இவங்க ரெண்டு பேருமே காலேஜ் ஹாஸ்டலில் தான் தங்கி படிக்கிறாங்க. சுரேஷுங்கிற பையன் டே ஸ்காலர், அவன் தான் இவங்களுக்கு ப்ரொடியூசர் மாதிரி, கொஞ்சம் பணக்கார வீட்டு பையன். இவங்களுக்கு தேவையான இந்த கேமராலேருந்து கார் தேவைப்பட்டாலோ அந்த மாதிரி பெரிய பெரிய ஹெல்ப்லாம் பண்ணுவார். அவரும் அதில் நடிப்பார், இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குற ஒருத்தர். இந்த விக்கிங்கிறவருக்கு ஆல்ரெடி கொல்லிமலையில் ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது சம்மந்தமாக நம்ம அதை கொஞ்சம் டீட்டெயில் பண்ணி கொஞ்சம் விசாரித்து அதை ஒரு ஷார்ட் ஃபிலிமாக பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு திகிலாக இருக்கும் மச்சான், ஒரு செம்ம ஹாரராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இவங்க எல்லாருமே கூட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுறாரு. எப்போ இவங்க பிளான் பண்ணாங்களோ, அதாவது அடுத்த நாள் ஈவினிங் வந்து நாங்கள் கிளம்புவோம், எல்லாருமே நைட்டுக்குள்ளே கிளம்பிடுவோம் அப்படின்னு எப்போ பிளான் பண்ணாங்களோ, அடுத்தடுத்து விக்கி, சுரேஷ், பிரியா மூணு பேருக்குமே இரத்த காயம். இந்த பைக்கில் இடித்து கீழே விழுது சம்திங் அந்த மாதிரியான விஷயங்களில் மூணு பேருக்குமே இரத்த காயம் வாங்கியிருக்கு. ஆனால் இந்துக்கு மட்டும் இரத்த காயம் ஆகலை. ஸோ இவங்க பிளான் பண்ண மாதிரியே அடுத்த நாள் இரத்த காயானாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, இவங்களுக்கு அது ஒரு தடங்களாகவே தெரியலை. பட் விக்கிக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது, இது ஏதோ தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு தோணுது. பட்டு அவர் தான் இந்த கதைக்கு ரைட்டருங்கிறனால இதையும் அவனோட ஸ்டோரியில் எழுதிக்கிறான், அந்த டைரியில் எழுதிக்கிறான். இது இந்த மாதிரி இவங்க கிளம்பும்போது இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இரத்த காயம் ஆகுதுங்கிறத எழுதி வச்சுக்கிறான். லாஸ்ட்டாக நம்ம சொல்லிக்கலாம் சுரேஷ் கிட்ட, கிளம்பும் போதே சொன்னால் யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு விக்கி இந்த விஷயத்த மறைச்சிடறான். ஸோ அடுத்த நாள் ஈவினிங் ஒரு 7:30 இருக்கும். அப்போது காலேஜ் ஹாஸ்டலுக்கு வெளியே நம்ம சுரேஷ் வந்து வெயிட் பண்ணுறாரு, கார் எடுத்துகிட்டு வந்துட்டு லக்கேஜ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக விக்கியும் வெளியே வராரு. ஏய், என்னடா அவ்வளோ நேரமாக்குறீங்க, வேமா வேமாவே போனால் தான் நம்ம கொஞ்சம் செட் ஆக முடிச்சான், விடியறதுக்குள்ளே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. ஏய், நீ பிரியாவுக்கு நீ ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லி விக்கி கிட்டே சொல்கிறாப்புல, நீயே ஃபோன் பண்ணு அப்படின்னு விக்கி சொல்கிறான். பிரியாவுக்கு ஃபோன் பண்ணலாமேனு சொல்லிட்டு சுரேஷ் ஃபோன் போட்டு வெயிட் பண்ணிவிட்டு இங்கிட்டு திரும்பும்போது பார்த்தா பிரியா வந்து நிற்கிறான். ஸோ டோர் ஓப்பன் பண்ணிட்டு, என்னடி இந்து எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏ அவன் வந்துட்டாளே, எனக்கு முன்னாடியே வந்துட்டாளே அப்படிங்கும்போது, உனக்கு முன்னாடியே வந்துட்டாளா, என்னடி சொல்கிற, நான் ஃபோன் போட்டேன் அவன் ஃபோன் சுவிச் ஆஃப்னு வருது. ஆமாம் மச்சான், நானும் அவளுக்கு ஃபோன் போட்டேன், சுவிச் ஆஃப்னு வந்துச்சு. ஒருவேளை எனக்கு முன்னாடி வந்துட்டான்னு நினச்சேன், நான் காலேஜ் கேன்டீனில் போய் சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இப்போ தான் வரேன், மேபி முன்னாடியே வந்திருப்பான்னு சொல்லிட்டு தான் டைமிங்க்கு நான் வரணும்னு வந்துட்டேன்னா, ஏ லூஸு, போய் என்னென்னு பார்த்துட்டு வா, போய் ஹாஸ்டலில் போய் பார்த்துட்டு வா, அவளை கூப்பிட்டு வா அப்படிங்கும்போது கிளம்பி போகிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள கான்வர்சேஷன், விக்கியும் சுரேஷும். இந்துங்கிற பொண்ணு கொஞ்சம் மிடில் கிளாஸ் பொண்ணு தான், கொஞ்சம் பயந்த சுபாவமும் இருக்கும். லைட்டாக யாருனா பேய் கதை சொன்னாலே கொஞ்சம் ரொம்ப பயப்படுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால அவங்க ஒரு வேளை மேபி பயந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இப்போ பிரியா உள்ள ஹாஸ்டலுக்குள்ளே போயிட்டு இந்துவோட ரூமை கதவு தட்டுறாங்க. ரொம்ப நேரமாக தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, டோர் ஓப்பன் பண்ணவே இல்லை. வெளியே லாக் இல்லை, உள்ளே லாக் பண்ணியிருக்கிறாங்க, ரூம் வந்து உள்ளே லாக்கில் இருக்குது. ஸோ ரொம்ப நேரமாக தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, ஃபோன் போட்டாலும் சுவிச் ஆஃப்ங்கிறனால ஒரு மாதிரி பயந்துடுறாங்க. ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு நடந்து வரும்போது, ஏ இந்து ஏண்டி கதவை திறக்க மாட்டா அப்படின்னா, இந்து இல்லைக்கா உள்ளே ராணி தானே இருக்கிறாங்க, அவங்க ரூம்மேட் தான் இருக்கிறாங்க, இந்து இப்போ தான் நான் பார்த்தேன், கீழே தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க ஒரு நிமிஷம் எட்டி பார்க்குறாங்க, அங்கே இந்து நிற்கிறாங்க. கீழே அந்த கான்ஃபரன்ஸ் கால் மாதிரி ஒன்று இருக்கும், லேடிஸ் ஹாஸ்டல்லாம் ஒன்று இருக்குமா, அந்த மாதிரி ஒரு இடத்துல வெளியே இந்து நிற்கிறாங்க. பிரியா கீழே வந்து இந்துவை பார்க்குறாங்க, இந்து ஒரு ஓரமாக ஏதோ ஒரு மைண்டில் டஞ்சனாக நின்றுட்டுருக்குறாங்க, எதையும் யோசித்துக்கிட்டு. அவங்க பேக் பேக் எல்லாமே எடுத்து வச்ச ப்ராப்பர்ட்டி, ஐ மீன் எடுத்து வச்ச எல்லா பொருட்களோடையும் நின்றுட்டுருக்குறாங்க பேக் பேக்கோட கிளம்பி. பட்டு இவங்க வந்தது கூட கவனிக்காமல் ஒரு மாதிரி டஞ்சனாக இருக்கிறத இவங்க பார்த்துட்டு, ஏய் என்னடி யோசிச்சுட்ருக்குற, வா போகலாம், பசங்க வெயிட் பண்ணிகிட்ருக்குறானுங்க, என்னைய தான் திட்டுறானுங்க, டைம் ஆகுது, வா போகலாம் அப்படின்னு சொல்லும்போது கூடையே வராங்க, அவங்க கையை பிடிச்சி தான் கூட்டு போகிறாங்க. அப்போது பிரியா வந்து இந்துவோட மூஞ்ச கொஞ்சம் நோட் பண்ணுறாங்க, அவங்க அப்நார்மலாக இருக்கிறாங்க. இந்துவோட ஃபேஸ் வந்து நல்லா ஸ்வெட் ஆகி ஒரு மாதிரி துடைக்காம ஒரு மாதிரி இருக்குதுங்க, பார்க்கறதுக்கே பயந்து எதையோ பார்த்து பயந்து அழுத மாதிரி ஒரு, இந்த மாதிரி இந்துவை வந்து பார்த்ததே கிடையாது பிரியா. இருந்தாலும் சரி வா போகலாம், எதையோ பார்த்து பயந்துருப்பா, நம்ம அமானுஷமான இடத்துக்கு போகிறோம் இல்லையா, அதை நினச்சி அழுதுருப்பா, இவளை போகிறவர்களில் பார்த்துக்கலாம், அதனால் சில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாடி போகலான்னு சொல்லி கையை பிடிச்சி எழுத்துட்டு போகிறாங்க. அங்கே காரில் வெயிட் பண்ணிகிட்ருக்க பசங்க பார்க்குறாங்க, பின்னாடி இந்துவை பார்த்தோன்னே அவனுங்களுக்கு ஒரு மாதிரியாகுது, என்னடா அது, இந்து எப்பயுமே இந்த மாதிரி இருக்க மாட்டாலே. பிரியா வந்து கண்ணு காட்டிடுறாங்க, அவன் வந்து பயந்து அழுகிறான் மச்சான், ஓ போகிறவர்கள் எதுவும் பயமுறுத்துறாங்கடாங்கிற மாதிரி மைம்லேயே சொல்கிறாங்க. உடனே இவனுங்களை புரிஞ்சிருது, சிரிச்சுக்கிட்டே சரி வாங்க வாங்கன்னு சொல்லி பின்னாடி உட்கார வச்சுட்டு, இவங்க போகிறது ஒரு தார் மாதிரி ஒரு வண்டின்னு வச்சுக்கோங்களேன், வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு சுரேஷ். காலேஜோட கேட்லேருந்து கொஞ்சம் மூவ் பண்ணி வளைஞ்சி அந்த ஏரியாவிலேருந்து வெளியே வர முக்கில் இவங்க எதிர்பாராத விதமாக ஒரு பூனைக்குட்டி ஒன்று உள்ளே வந்து நசுக்கிறாங்க. ஏத்தி ரத்தம்,
ரோடு ஃபுல்லாக ரத்தம். பக்கத்தில் இருக்க டீ கடைக்காரங்களேருந்து எல்லாருமே ஓடி வந்து என்னாச்சுன்னு சொல்லி பார்க்குறாங்க. இவங்க மூணு பேருமே வெளியே எட்டி பார்க்குறாங்க. இந்து மட்டும் எட்டி பார்க்கவே இல்லை, ஒரு மாதிரி கஞ்சனாகவே இருக்கிறாங்க. எனக்கு ஹெட்டேக்காக இருக்குன்னு சொல்லி அவங்க வண்டியில் ஏறினப்பவே டேப்லெட் போட்டு, அவங்களே கொண்டு வந்த டேப்லெட்டை அவங்களே போட்டு, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லி படுத்துடுறாங்க. ஆனால் கண் முழிச்சு தான் இருக்குது, பட் வெளியே எட்டி கூட பார்க்கல இந்த பூனை ஏற்றி கொண்டப்போ. விக்கிக்கு மனசே கேட்கல. இப்போ இவங்க எடுக்க போகிற ஷார்ட் ஃபிலிம் தான் இவங்க லைஃபையே தீர்மானிக்க போகுதுங்கிற ஒரு விஷயத்தினால தான் போகிறாங்க கிளம்பி. விக்கி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தாம்பரம் தாண்டி செங்கல்பட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு அம்மன் கோயில் வரும், அங்கே வந்து எல்லாருமே விளக்கேற்றிட்டு தான் போவாங்க, நம்மளும் வந்து விளக்கேற்றிட்டு எலுமிச்சி பழம் வாங்கி வச்சு ஏற்றிட்டு சாமியை கும்பிட்டுட்டு போகலாம் மச்சான் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு வண்டியை எடுக்கிறாங்க. எல்லாருமே மனசே செத்து போச்சுங்க. ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா அந்த ஏரியாவை விட்டு கூட அவங்க வெளியே போகலை. அவங்களுக்கு அந்த இடத்துல இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்தது ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குது. ஸோ வண்டி எடுத்துகிட்டு போய் அந்த அம்மன் கோயிலில் நிப்பாட்டுறாரு சுரேஷ். வாங்க எல்லாருமே போய் சாமி கும்பிட்டுட்டு எலுமிச்சி மலை வச்சு சாமி கும்பிட்டுட்டு போயிடலாம், டயரில் வச்சு ஏற்றிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ பிரியா இந்துவை கூப்பிட்றாங்க, வா மச்சான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படிங்கும்போது, நான் வரல அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடுறாங்க. இவங்களும் சரி, அவங்க ஹெட்டேக்கு மாத்திரை வேறு போட்டிருக்கா, இதுக்கு மேலே எதுனா பேசினா கடிச்சு வச்சுருவாளோன்ட்டு அவங்களும் இறங்கி போய் சாமி கும்பிட போயிட்டாங்க. ஸோ இப்போ பிரியா, விக்கி, சுரேஷ் மூணு பேரும் போய் சாமியை கும்பிட்டுட்டு விளக்கேற்றிட்டு எலுமிச்சம்பழம்லாம் முன்னாடி டயருக்கு முன்னாடி வச்சுட்டு அங்கேருந்து வண்டியை கிளப்புறாங்க. பின்னாடி பார்த்தா இந்து வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே நல்ல வேலைடா தூங்கிட்டா, இல்லைன்னா போட்டு சாவடிச்சிடும், ஆல்ரெடி ஹெட்டேக்குங்கிறா, அவங்களோட ரோதனையாக போகும், இதுக்கப்புறம் நம்ம வந்து ஹாப்பி ஜேர்னியாக போகலாம்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்புறாங்க. இப்போது பைபாஸில் கொல்லிமலைக்கு போகிறதுக்கு சென்னையிலேருந்து ரெண்டு ரூட் இருக்குது. ஒன்று திருச்சி போய் நாமக்கல் போய் போகிறது, இன்னொன்று தம்மம்பட்டி வழியாக போகிறது. உங்களுக்கே தெரியும் கொல்லிமலையில் 71 ஹேர்பின் பெண்டு இருக்குது, ரொம்ப டேஞ்சரான ஹேர்பின் பெண்டும் கூட. அங்கேயுமே நிறையா அமானுஷங்கள் ஆவிகள் சுற்றுதுங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த தம்மம்பட்டி ரூட்டில் வந்து பெருசாக ஹேர்பின் பெண்டுலாம் இருக்காது, கொஞ்சம் நல்லா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரூட்டே ஒரு மாதிரி ஓகே தான், ஒரு மலைப்பகுதியில் போகிற மாதிரியே இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்குமா. ஸோ அந்த பாதையை சூஸ் பண்ணிடலாம், அந்த பாதையில் தான் இவங்க போகணும்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க. ஸோ இப்போ விக்கி தான் ரூட் சொல்லிகிட்டு இருக்கிறான் நம்ம சுரேஷுக்கு, சுரேஷ் தான் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இப்போது ரூட் சொல்கிற நம்ம விக்கி என்ன ஆகுறாருன்னா, போகிற வழியிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக அசந்து போய் அப்படியே தூங்கிடுறாரு. தூங்கினோடனே நம்ம சுரேஷுக்கும் தூக்கம் தட்டுது. எங்கே ஒரு இடத்துல நிப்பாட்டலான்னு அவரும் பிளான் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் கரெக்டாக வளைச்சி ஒரு இன்னொரு ஒரு கிலோமீட்டர் போயிட்டு தூங்கிடலாம், ஊரை தாண்டிடலாம், ஊருக்குள்ளே எங்கேயாச்சும் ஒரு டீ கடை அந்த மாதிரி இருந்துச்சுனா நிப்பாட்டிடலாம்னு சொல்லி போயிட்டு இருக்க நேரத்தில் நம்ம விக்கி தூங்கிக்கிட்டே சாஞ்சு விழுகிறாரு கீழே. நம்ம சைடு விண்டோவோட லாக் இருக்கும் இல்லையா, கீழே அந்த பட்டன் இருக்கும், ஓப்பன் க்ளோஸ் பட்டன் இருக்கும், அதில் அவரோட கைப்பட்டு டக்குன்னு டோர் ஓப்பன் ஆகுது. அந்த காற்றுல எதிர்காத்தில் விக்கி டக்குன்னு எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சிட்டு டக்குன்னு பார்க்குறாரு, டேய் சுரேஷ் இந்த பக்கம் ஏன்டா வந்தேன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவர் கரெக்டாக அந்த ரைட்டில் வளைச்சி நிப்பாட்டுறாரு. முன்னாடி பார்த்தா மயான பூமின்னு இருக்கும் இல்லையா அந்த போர்டு, கீழே ஒரு இரும்பு கேட்டு காற்றுக்கு ஆடிக்கிட்டு இருக்கு ரொம்ப ஹாரராக சவுண்டில். ஏன்னா ஆல்ரெடி இங்கிட்டு விண்டோ ஓப்பனில் இருக்கனால உங்களுக்கு சவுண்டும் கேட்குது. ஆடிக்கிட்டு இருக்க அந்த மாலை ஒன்று, ஆல்ரெடி இந்த இறந்து போனவங்க மாலை இருக்கும் இல்லையா, அந்த கேட்லேருந்து கீழே விழுகுது. அதுக்கு நடுவில் நேராக பார்த்தா எரிஞ்ச ஒரு புணத்தை எரிச்சிருப்பாங்க இல்லையா பாடியை, அது எரிஞ்சு அணைஞ்சி புகை போய்கிட்டு அணையலை. அந்த எரிஞ்ச பாடியோட புகை இருக்கும் இல்லையா, எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த புகை போய்கிட்டு இருக்கு. சுரேஷுக்கு அள்ளு விட்டுருச்சுங்க, விக்கிக்கும் சுத்தமாக தூக்கம் போயிடுச்சு. ஸோ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க, சுரேஷும் விக்கியும். டேய் எங்கடா கொண்டு போய் வந்து விட்டுருக்குற, டேய் அதுக்கு நீ தாண்டா காரணம், ஒழுங்காக பார்த்து சொன்ன நான்டா இங்கே வரப்போறேன்னா பின்னாடி திரும்பி பார்க்குறானுங்க. உனக்குள்ளே ஒரு சண்டே ஒரு போர்க்களமே நடந்துகிட்டு பின்னாடி பார்த்தா ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க, பிரியாவும் இந்துவும். எப்பா கம்முன்னுறா, இவளுங்க பொல்லாதவளுங்க, போகிறதுக்கு முன்னாடி எதனா கதையை கட்டி நம்மளை கிளப்பி விட்டுருவாளுங்க, நீ வண்டி எடுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி அவங்களுக்கு இங்கே நடந்த ஒரு விஷயமே தெரியக்கூடாதுன்னு இவங்களுக்குள்ளே பேசிட்டு வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. வழக்கம் போல் விக்கி ரூட்டு சொல்கிறாரு, சுரேஷ் வந்து வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்குறாங்க. அந்த சுடுகாட்டு பாதையிலேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம விக்கியோட கிராமம் இருக்குது. அவங்க நினச்சிருந்தா அன்றைக்கி நைட்டு விக்கியோட கிராமத்தில் அவங்க வீட்டில் போய் தங்கிட்டு காலையில் கொஞ்சம் சூரியன்லாம் வந்ததுக்கப்புறம் கூட அவங்க லைட் வெளிச்சத்துலேயே போயிருக்கலாம். பட் விக்கி அதை சொல்லலை.
ஸோ ஒரு வழியாக கொல்லிமலை அடிவாரத்துக்கே வந்துடுறாங்க. அங்கே செக் போஸ்ட்டில் வந்து போய் சைன் பண்ணிவிட்டு எல்லாம் ஃபார்ம்லாம் ஃபில்லப் பண்ணிவிட்டு அங்கேருந்து மேலே ஏறி கொல்லிமலைக்கு வர வழியில் செம்மேடு அப்படிங்கிற கிராமம், அந்த கிராமத்தை தாண்டின உடனே ஒரு ரூட் ஒன்று புரியுது ரைட்டில். ஒரே ஒரு ஒத்தையடி பாதம்பாங்க இல்லையா, டிராக்டர், இந்த எஸ்டேட் டிராக்டர்லாம் போகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தடம்லாம் இருக்காங்க. ஒரே ஒரு வண்டி மட்டும்தான் போக முடியும், ஆப்போசிட்டில் வண்டி இருந்தால் கூட பாதிலே ஸ்ட்ரக் ஆகி நிற்க வேண்டியதான். அந்த மாதிரியான ஒரு ரூட்டில் உள்ளே போக சொல்கிறாரு விக்கி. அந்த ரூட்டை பார்த்தோன்னையும் சுரேஷுக்கு சரியாக படலை. டேய் கரெக்டாக சொல்லு, இதுதான் ரூட்டா, ஒத்தையடி பாதை மாதிரி இருக்குது, என்னென்னு பாரு, மேப் கூட போடுப்பா. டேய் இது எங்கே ஊர்றா, எனக்கு தெரியாதா, போ போ சொல்கிற பாதையில் போ அப்படிங்கிற மாதிரி நக்கலாக பதில் சொல்கிறான் விக்கி. ஸோ வேறு வழி இல்லாமல் வரும், ரொம்ப பேசுகிறாடாடே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. இந்த ரூட் எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபுல்லாக செடிங்க, செடி கொடியாக இருக்குது ஃபுல்லாக. ஆனால் இந்த வண்டியோட டயர் மட்டும் போகிற இடத்துல மட்டும் ரோடு மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் இல்லாத ஒரு ஏரியாவுக்குள்ளே தான் இப்போ வண்டி போய்கிட்டு இருக்கு. இந்த பாதையில் இவனுங்க போகிறதுக்கு முன்னாடியே வெளியே ஒரு பெட்டி கடையில் நிப்பாட்டி ரெண்டு பேருமே சிகரெட் அடிச்சுட்டு அந்த பெட்டி கடையில் இருந்த தாத்தா கிட்ட நம்ம விக்கி வந்து ஒரு கீ வாங்கிட்டு வராரு. என்னடா இது கீ அப்படின்னு சொல்லி சுரேஷ் கேட்கும்போது, இதுதான் மச்சான் அந்த நம்ம தங்க போகிற இடத்தோட கீ, வா போகலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்துருக்கிறாரு. இப்போது இந்த ரூட்டில் இவங்க வண்டி போகிற சத்தம் மட்டும்தாங்க கேட்குது. காட்டோட சத்தம், அமைதியான ஒரு இடம், அதில் இந்த ஒரு ஜீப்போட சவுண்டு மட்டும் கேட்குது. போய்கிட்டே இருக்கிறாங்க. கொடைக்கானலில் இந்த பைன் ஃபாரஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பெரிய பெரிய மரம்லாம் ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் ஃபுல்லாக வளர்ந்துருக்கு. ஆனால் சுரேஷ்க்கு வந்து சரியாகவே படலை, ஏதோ ஒன்று தப்பாக இருக்கிற மாதிரி அவனுக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகவே ஆகாது, ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. திடீர்னு ஹான்னு ஒரு சத்தங்க, அலறி எந்திரிச்சா இப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சத்தம். இவன் டக்குன்னு பிரேக் அடிக்கிறான் சுரேஷ், நம்ம விக்கி போய் முன்னாடி போய் முட்டிகிட்டே வரோம். அறிவு கிட்டவனை எதுக்குடா பிரேக் அடிச்சு, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது யாரா கத்துன்னு பின்னாடி தெரியும் பார்த்தா, பிரியா வேர்த்து கொட்டி அந்த ஏசி கார்லேயும் அந்த கிளைமேட்லேயும் வேர்த்து கொட்டி மூச்சு வாங்கி ஒரு மாதிரி உட்காந்துருக்குறாங்க. என்னடி ஆச்சு அப்படின்னு சொன்னால், தலையை சொரிஞ்சிக்கிட்டே, இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, போ போ எங்கே இருக்கோம், வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வந்துட்டோண்டி, ஆல்மோஸ்ட் வந்துட்டோண்டி, ஏன்டி இப்படி பயன்படுத்துகிறேன், நானே பயந்துட்டாண்டி வண்டி ஓட்டுறேன்னு சொல்லி சுரேஷ் சொல்கிறாரு. உடனே சரி வண்டி ஏறுறா அப்படின்னு சொல்லி நம்ம விக்கியும் சொல்கிறாரு. பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க, இந்து வந்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது சுரேஷ் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஸ்டார்ட் ஆகலை. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறான்னு விக்கி சொல்கிறாரு, ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஸ்டார்ட் ஆகலை. ஸோ நம்ம இவ்வளோ தூரம் மலையில் ஏறி வந்தனால மேபி ரொம்ப நேரமாக வண்டி நிப்பாட்டமே வந்தனால வண்டி ஆஃப் ஆயிடுச்சு போல், ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆன் பண்ணலான்னு சொல்லிட்டு வண்டி ஆஃப்லேயே இருக்குது. அந்த காட்டு பகுதியில் வண்டி மட்டும் நிற்கிது, வண்டி ஆஃப் ஆகி உள்ளே 4 பேரும் உட்காந்துருக்குறாங்க. விக்கியும் சுரேஷும் முன்னாடி இருக்கிற மிரரில் 2 பேருமே பின்னாடி பார்த்துருக்குறாங்க. இந்து காலேஜ் வாசலில் வண்டியில் ஏறும்போது அவன் முகத்தில் இருந்த அதே அதிர்ச்சி, ஒரு பயம் எல்லாமே பிரியா முகத்துலேயும் இருக்குது. இதை கவனித்த விக்கிக்கு சுரேஷ்கிட்ட சொன்னால் பயந்துருவானோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஓடுது. இதே எண்ணம் சுரேஷோட மனசுக்குள்ளேயும் ஓடுது, விக்கி பயந்துருவானோ அப்படிங்கிறதுனால ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கல. ஆனால் ரெண்டு பேரோட மனசுக்குள்ளேயுமே எதனா கேட்டால் பயந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. இவங்களும் ஆல்ரெடி பயப்பட ஆரம்பிச்சிட்டோம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, வண்டி எடு அப்படின்னு சொல்லி விக்கி சொல்கிறான். இவனும் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறான், ஸ்டார்ட் ஆகுது வண்டி. ஸ்டார்ட் ஆனோடனே மூவ் பண்ணுறானுங்க, முன்னேறி போகிறானுங்க. ஒரு வழியாக அந்த வீட்டுக்கு, இவங்க தங்க போகிறாங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு வெளியே வந்து வண்டி நிற்கிதுங்க. அந்த வீடு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு நான் மெயின்டெனன்ஸ், அதை மெயின்டைன் பண்ணவே இல்லை. ஏன்டா இங்கே கூப்பிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சுரேஷ். டேய் இந்த மாதிரி இடத்துல தான் மச்சான் கிடைக்கும், நீங்கள் தானே சொன்னீங்க லைவ் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொன்னீங்க, அதுக்குன்னு நான் போய் 5-ஸ்டார் ஹோட்டல்லையாடா ரூம் போட முடியும், லைவ் எக்ஸ்பீரியன்ஸ்னால் இப்படி தான் இருக்கும், வாங்கடா, அதான் விடிஞ்சிருச்சுல, இன்னொரு அரை மணி நேரத்தில் சன்லைட்லாம் வந்துடும், ஏன் பயப்படுற, மணி 5:30 கிட்ட ஆகுதுல்ல, வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அப்போது பிரியா வெளியே வராங்க, இந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா லக்கேஜையும் மேலே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எடுக்கும்போது சுரேஷ் கண்ணில் ஒரு உருவம் பட்டை அடிச்சுக்கிட்டு, இந்த ஜடா முனிம்பாங்க இல்லையா, இந்த ஜடையெல்லாம் ஜடா மாதிரி பின்னி பிணைஞ்சிருக்கும் முடியெல்லாம், அந்த ரூபத்தில் பேர் பாடியாக ஒருத்தர் நிற்கிறாரு செடிக்குள்ளே. ஏய் அவனை நிற்கிறான்டா அங்கே அப்படின்னு சொல்லி விக்கி கிட்ட கூப்பிட்டு காட்டுறாரு. எங்கடான்னு சொல்லி விக்கி வந்து பார்க்குறாரு, அங்கே யாருமே இல்லை, பிரியாவும் பார்த்துருக்குறாங்க. இல்லை நானும் பார்த்தேன், அவன் போய் சொல்லலை,
பட்டை அடிச்சுட்டு முடியெல்லாம் நிறையா இருந்து பேர் பாடியாக ஒரு ஆள் நின்னாங்க. ஒரு மாதிரி ஒரு மாதிரி கோஸ்ட் மாதிரி தான், ஒரு மாதிரி கோஸ்ட் மாதிரி இருந்துச்சு, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அவர் சித்தர், இந்த காட்டில் இந்த கொல்லிமலையில் நிறைய சிலிருக்குதுங்க சொல்லுவாங்க, இந்த காட்டில் நிறைய சித்தர்கள் வாழ்கிறாங்க, அவங்க ஒரு சிலர் கண்ணுக்கு தான் தெரிவாங்க, அவங்க கண்ணுக்கு தெரியுறாங்க அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லை, ஆபத்தான விஷயம், எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க, ஏன்னா உங்கள் ரெண்டு பேர் கண்ணுக்கு தான் தெரிஞ்சிருக்கு, என் கண்ணுக்கோ இந்து கண்ணுக்கோ தெரியலை, நீ இந்து எழுப்பு எல்லோரும் மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்க்குறாங்க. பிரியா போய் கதவை ஓப்பன் பண்ணான், காரோட கதவை பிரியா போய் ஓப்பன் பண்ணுறாங்க, உள்ளே இந்து இல்லை. விக்கி உள்ளே இந்துவை காணுண்டா அப்படிங்கும்போது, நான் அப்போவே சொன்னேன்ல அவன் தான் தூக்கியிருப்பான், அங்கே ஒருத்தன் நின்னான்ல நான் சொன்னேன்ல, டேய் அறிவு கட்டணும், நம்ம இங்கே தானடா இருக்கிறோம், எப்படி கார் டோரை ஓப்பன் பண்ணால் கூட நமக்கு சத்தம் கேட்கணும்டா அப்படின்னா, நீ தானடா சொன்ன இது அமானுஷ்யமான காடுன்னு, எதனா மந்திரவாதியாக இருக்க போகிறான்டா, ஏன்னா தூக்கிட்டு போய் அவள் அவள் வீட்டுக்கு யார்ப்பா பதில் சொல்லுவா, மிடில் கிளாஸ் ஃபேமிலிடா, என்னடா எப்படி அதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு சண்டையே நடக்குது. அப்போம்போது இவங்க யாருக்குமே சிக்னல் கிடையாதுங்க, அந்த காட்டுக்குள்ளே கீழேந்து மலையில் மேலே ஏறும் போதே யாருக்குமே சிக்னல் கிடையாது. இந்த வீட்டுக்கு வந்து இறங்கி ஒரு ரெண்டு நிமிஷம் இவங்க இந்த சண்டை போட்டுட்ருக்க நேரத்தில் எல்லாரோட ஃபோன்லேயுமே ரெண்டு ரெண்டு பாயிண்ட் சிக்னல் ஏறுது. பிரியாவுக்கு ஃபோன் வருது, பிரியாவோட ஹாஸ்டல்லேருந்து வார்டன் ஃபோன் பண்ணுறாங்க, அட்டன் பண்ணி பிரியா காதில் வைக்கிறாங்க. விஷயத்தை கேட்க கேட்க அந்த பனி காத்துலையும் அவளுக்கு வேர்த்து ஊத்துதுங்க, கையெல்லாம் ஷிவரிங் ஆகுது. ஃபோனை கீழே போட்டுட்டு விக்கியவும் சுரேஷையும் பார்த்துக்கிட்டே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இப்போ மயக்கம் போட்ட பிரியாவை தூக்கிட்டு வந்து அந்த வீட்டுக்கு முன்னாடி திண்ணையில் வச்சுட்டு விக்கி போய் காருக்குள்ளே போய் தண்ணி எடுக்கலான்னு பார்க்குறப்போ தண்ணி பாட்டில் எல்லாமே காலியாக இருக்குதுங்க. வேறு வழியில் மச்சான் நான் போய் தண்ணி வாங்கிட்டு வந்துடுறேன், ஊருக்கு போய் தண்ணி வாங்கிட்டு வந்துடுறேன், நீ அவளை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு சுரேஷையும் பிரியாவையும் விட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு விக்கி போகிறான் வெளியே. இப்போது பிரியா எந்திரிக்கிறாங்க, அவன் போய் ரெண்டு நிமிஷத்தில் பிரியா எந்திரிக்கிறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி சுரேஷ் கேட்கும்போது, நம்ம இங்கே இருக்க வேணாம் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தோடனே பிரியா ஒரு மாதிரி பதட்டப்படுறாங்க, இங்கே இருக்க வேணாம் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சுரேஷ் வந்து இருடி என்னடி ஆச்சு, முதல்ல என்ன நீ ப்ரீத் அவுட் பண்ணு, என்ன விஷயம்னு சொல்லு, அவன் விக்கி வந்து வண்டி எடுத்துட்டு வெளியே போயிருக்கிறான், அவன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், தண்ணி எடுக்க தான் போயிருக்கிறான் அப்படின்னே அவங்க இன்னும் ஷிவரிங் ஆகி பயப்படுறாங்க. இல்லை இங்கே இருக்க வேணாம் சுரேஷ் சொன்னால் புரிஞ்சுக்கோ, நம்ம போயிடலாம் வெளியே வா போகலாம்னு சொல்லி சொல்லும்போது என்ன நடந்துச்சுட்டு அது சொல்கிறீங்கன்னா, வார்டன் ஃபோன் போட்டு பிரியா கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விடிய காலையில் 4:30 வார்டன் ரவுண்ட்ஸ் வரும்போது இந்துவோட ரூமில் மட்டும் லைட்டு எல்லா லைட்டுமே எரிஞ்சிருக்குது, ஃபேன் ஓடலை, உள்ளே தாப்பால் போட்டிருக்கு வெளியே தாப்பால் போடல, டவுட் ஆகி ரொம்ப நேரம் தட்டியிருக்கிறாங்க, திறக்கலன்னு கதவை உடச்சி ஆட்களை கூப்பிட்டு உள்ளே போய் பார்த்தா இந்து தூக்கு மாட்டி உள்ளே தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எப்போ இறந்துருக்குறாங்கன்னா, இவங்க ஹாஸ்டல்ல இருந்து பிரியா இந்து எல்லாருமே கிளம்புன டைமிங் 8-9, இந்து தூக்கு மாட்டி இறந்தது ஈவினிங் 6-6:30. இவங்க கூட வந்த இந்து யார், இந்துவோட ஆத்மா தான் இவங்க கூட வந்துச்சா, இதை கேட்டனால தான் பிரியா ஷிவரிங் ஆகி ஃபோனை கீழே போட்டு மயக்கம் போட்டு வந்துருக்குறாங்க. எப்படிங்க இருக்கும் அவங்களுக்கு, இவ்வளோ நேரம் அவங்க கூட ட்ராவல் பண்ண இந்து யாருங்க, சுரேஷுக்கு கையெலாம் உதற ஆரம்பிச்சிருச்சு, விக்கிக்கு ஃபோன் பண்ணுறாரு நாட் ரீச்சபிள்னு வருது, எப்படியாவது இந்த இடத்த விட்டு ஓடிடணுங்கிறது தான் அவனோட மைண்ட்லேயும் இருக்குது. கடந்த ஒரு 7-8 மணி நேரமாக ஒரு ஆத்மா கூட தான் ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க இவங்க காரில், எப்படி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்க இந்த தருணத்தில் விக்கிக்கு ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு சுரேஷ், ஃபோன் போட்டால் அப்போ இருந்த சிக்னல் கூட இப்போ எடுக்க மாட்டேங்குது, ஒரு மாதிரி நாட் ரீச்சபிள்னு கூட வரமாட்டேங்குது, ஒரு மாதிரி கிங் 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 சவுண்டோடு அப்படியே நிப்பாட்டிடுது. தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கும்போது கைத்தவறி அந்த ஹாஸ்டலுக்கு வெளியே நிற்கும் போது இந்துக்கு ட்ரை பண்ணாங்க இல்லையா, பிரியாவுக்கும் இந்துக்கும் ஃபோன் போட்டு ட்ரை பண்ணாங்க இல்லையா, இந்துவோட நம்பருக்கு டச் ஆகி போகுது, இவங்க கவனிக்க ரிங் போகுது இந்துவோட நம்பருக்கு, ஆனால் யாருமே எடுக்கலாம். இவன் டக்குன்னு கட் பண்ணிவிட்டு ஒரு வேகத்தில் பார்க்குறான், இந்துக்கு கால் போயிருக்கு, இந்துவோட மொபைல் வந்து ரிங்காக இருக்குது. இன்னொரு தடவை போடுறான், எப்படி ரிங் ஆகும், அதான் சுவிட்ச் ஆஃப் தானே வந்துச்சுன்னு சொல்லிட்டு, என்ன இவன் சொல்கிறது உண்மையா இல்லை எதுவும் பொய்யா இருக்குமோன்னு சொல்லி கிராஸ் செக் பண்ணுறதுக்காக இப்போ ஃபோன் பண்ணுறான், ஃபோன் ரிங் போயிட்டுருக்கு, அட்டனும் ஆகுது. ஹலோன்னு சொல்கிற நேரத்தில் யாரோ கையை பிடிக்கிறாங்க,
யாருன்னு சொல்லி பார்த்தா அந்த சித்தர் இருக்கார் இல்லையா. ஆரம்பத்தில் நம்ம பிரியா கண்ணுக்கும் சுரேஷ் கண்ணுக்கும் தெரிஞ்ச அந்த சித்தர் அவன் கையை பிடிச்சிருக்கிறாரு. இந்த இடத்துக்குள்ளே போகணும்னு நினைக்கிறதுக்கே உங்களுக்கு என்னென்ன நடக்குது, உள்ளே போனீங்கன்னா என்ன நடக்கும், வந்த வழியை பார்த்து திரும்பி போனீங்கன்னா உங்கள் உயிர் மிஞ்சும், போயிருங்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டியிருக்கிறாரு. இவனுங்களுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில. திடீர்னு ஒருத்தர் இவங்க பார்த்த ஒரு உருவம் அவர் கையை பிடிச்சி அவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உண்மைங்கிறது இவங்களுக்கும் தெரியும். ஏன்னா இவங்க கூடையே ட்ராவல் பண்ணது ஒரு ஆத்மா, இவங்க ஃப்ரெண்டோட ஆத்மாங்கிறது இவங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. அவர் உடனடியாக இந்த இடத்த விட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சவுண்டு கேட்குது, பிரேக் அடிக்கிற சவுண்டு. டக்குனுங்க எடுத்துகிட்டு பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா நம்ம விக்கி வண்டியில் வந்துட்டு தண்ணி கேன் எடுத்து கீழே இறங்குறான். இங்கிட்ட டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. பிரியா கண்ணுக்கும் சுரேஷ் கண்ணுக்கும் அவர் தெரியல, அவர் மறைஞ்சிட்டார் அந்த இடத்துல இல்லையா. இவங்க ரெண்டு பேருமே எதுவுமே காட்டிக்காமல் ரொம்ப கேஷுவலாக, என்னடா விக்கி பயந்துட்டியா, ப்ராங்க் தான் பண்ணோம், எப்படி பயந்து ஓடணும் பார்த்தியா, இதையும் ஸ்டோரியில் எழுதி கிட நம்ம ஸ்டோரியிலன்னு சொல்லி சுரேஷ் கேஷுவலாக பேசுகிறாரு. பிரியாவும் அதுக்கேற்ற மாதிரி கேஷுவலாக நடிக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம் மச்சான், தம் வாங்கினியா அப்படின்னு சொல்லி சுரேஷ் கேட்குறாப்புல. இல்லைடா வாங்கலையே காலி, சரி வா போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கும்போது, சரி வா நம்ம ரெண்டு மட்டும் போகலாம், பிரியா எங்கே வேணா இருக்கட்டும் அப்படின்னா, ஏ அவன் மட்டும் என்னடா பண்ண போகிறான் வா போகலான்னா, சரி இந்து எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் விக்கி. இந்துவை காணும்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது தானடா அவளுக்கு ஃபோன் வந்துச்சு, இந்து எங்கே அப்படின்னு சொல்லும்போது அது சம விஷயம் ஒன்று இருக்குது, வா நான் போகிறல சொல்கிறேன்னு சொல்லி கூட்டு வந்துடுறாங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியல விக்கி. ஆனால் சுரேஷோட முகத்துலையும் பிரியாவோட முகத்துலையும் ஒரு படபடப்பு இருக்கிறத விக்கி கவனிக்கிறாரு. ஏதோ சொல்ல வராங்கங்கிறதையும் புரிஞ்சுக்கிறான். சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. வந்த பாதையில் அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு யூட்டனை போட்டு வண்டியை வளைச்சிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இப்போ வண்டி எடுத்துகிட்டு வந்த பாதையில் வேகமாக போய்கிட்டு இருக்கிறான் சுரேஷ். அவன் வந்த இங்கே வரும்போது வந்த வேகத்தை விட இப்போ போகும்போது ரிட்டர்ன் போகும்போது செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கிறான் அந்த ஒத்தேரி பாதையில். விக்கி சொல்கிறான், கொஞ்சம் மெதுவாக தான் போய் தொலையண்டா அப்படின்னா, அவன் அவன் அவசரம் அவன் ஒன்றுங்கடா, தம்மு வாங்கிட்டு வந்துருக்கணும் நீ, நான் அடிக்காமல் இருக்கோன்னு தெரியாது அவனுக்கு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறான். அவன் கண்ணில் பயம், ஒரு மாதிரி ஒரு படபடப்பு இருக்குது. பிரியாவும் பின்னாடி ஒரு மாதிரி சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே வராங்க. இவங்களுக்கு பக்கத்தில் காருக்கு பக்கத்தில் யாரோ ஓடி வராங்க. ஒரு உருவம் தெரியுது. யாருக்கு? விக்கி கண்ணுக்கும் தெரியுது, சுரேஷ் கண்ணுக்கும் தெரியுது, பிரியா கண்ணுக்கும் தெரியுது. ஆனால் விக்கி கேட்குறான், யாரோ ஓடி வர மாதிரி இருக்குல்ல பக்கத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டால் சுரேஷும் பிரியாவும் சொல்கிறாங்க, ஏய் அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பெய்யும்பாங்க, கம்முனு வாடா வண்டியோட.
பண்ணல, நான் கொல்லிமலையில் போய் இந்த கொல்லிமலைக்கு நான் போயே தீருவேன் அப்படின்னு லெட்டரில் எழுதியிருந்த அந்த வார்த்தை கடைசியில் உண்மையாயிருச்சு. சித்தர்கள் இருக்கிறது உண்மையா? நீங்கள் யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு எதனா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.